हाय नंबा ए प्रकाश वेलकम टू माय चैनल टुडे नहीं स्क्रीन पाक एडिटिंग पड़ पोर वीडियो स्किप पाँगेंगे वीडियो पिछड़ी लाइक पड़को उंग फ्रेंड्स शेयर पड़ेंगे वा नंबा वीडियो को ना वो आलरे इतमी नया वीडियो वो अल्लोड पड़े चेनल नहीं चेक पड़ी पांग नंबा इेश्यो वो सेलेक्ट पड़ा सिक्सटीन इंस टू नाइन अंत रेश्यो सेलेक्ट पड़ो கைன்மாஸ்டர் அப்டேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ பேக்ரவுண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 30% ட்ராக் பண்ணிக்கிறேன் ஓகே ட்ராக் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ குரோமா கீ செலக்ட் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ டிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த சர்க்கிள் இமேஜ் வந்து எங்கேருந்து வருதோ அங்கே வந்து நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன் மூவ் பண்ணிவிட்டு இப்போ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு தளபதி அண்ணாவோட இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு சைடு உள்ள த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கிறேன் சென்டர் டு பேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இமேஜ் பேக்கில் போயிருக்கு இமேஜை ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க 28 seconds தான் இருக்குது அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து அந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் அதிகமாக வச்சுக்கோங்க அந்த சர்க்கிள் இமேஜை வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க கீ ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த சர்க்கிள் இமேஜ் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி கீ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து தேர்டு கீயை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அந்த சர்க்கிள் வந்து எப்படியெல்லாம் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க இப்போ இமேஜை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா சர்க்கிள் சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன் அதனால் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இமேஜை கம்மி பண்ணிக்கலாம் சைஸை ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூவாக நீங்கள் வந்து கீ ஆப்ஷனை வந்து கொடுத்து கொடுத்து மூவ் பண்ணிக்கோங்க நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து கீ ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ அடுத்து வந்து ப்ளே பண்ணுறேன் இந்தமாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜை கொடுத்து ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன்லேயே நண்பா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கீ ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்தமாதிரி நீங்கள் கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி அந்த சர்க்கிள் இமேஜ் எப்படிலாம் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன் இந்தமாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ அனிமேஷனை வச்சுக்கோங்க வச்சுட்டு டிக் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா நான் வந்து வீடியோவை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இந்தமாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணி மேக் பண்ணிக்கோங்க நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் நண்பா